அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. புறவினத்தார் வைத்த பந்தல் எரிந்தது. வடலூரில் சத்தியஞான சபை கட்டி முடித்தவுடன் தஞ்சாவூர் மராட்டியர்களை கொண்டு பெரியதோர் அலங்கார பந்தல் மிக விமர்சையாக பெரும் பொருள் செலவிட்டு சில அன்பர்கள் அமைத்தனர். ஆயினும் பந்தல் அலங்கார வேலைக்கு வந்த வெளியூரார் புறவினத்தார் செய்கை கொண்டவராய் பந்தலை உபயோகித்து வந்ததால் வள்ளலார் மேட்டுக்குப்பத்திலிருந்தே பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது மாலையில் திடீரென வெளிவந்து, இது போத பந்தலாகும், இது ஆண்டவருக்கு சம்மதமில்லை, அருட்பெரும் ஜோதி தரிசனம் பாருங்கள் என கூறியவுடன் சில நிமிடத்திற்குள் மழை உண்டாகி அப்பந்தலின் மேல் இடி விழுந்தது. அன்பர்கள் இதனால் சபைக்கு கெடுதி நேரிடுமோ என்று வருந்திய போது வள்ளலார் சபைக்கு கெடுதி ஒன்றும் நேரிடாது என்றும் நெருப்பை அணைக்க வேண்டாம் என்றும் கூறினார். அவ்விதமே நெருப்பு நாலைந்து நாளாக எரிந்து கொண்டிருந்தது. சபைக்கு சிறிதும் அபாயம் ஏற்படவில்லை. கொலை புரிவார் தவிர மற்ற எல்லோரும் எனது குலத்தாரே, நீ எனது குலத்து முதன் மகனே, மலை மறவே சுத்த சிவ சமரச சன்மார்க்கம் வளர வளர்த்திருக்க என் வாழ்த்திய என் குருவே.